ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த பார்த்தா பார்க்க போற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ் எஸ் வாய்ஸ் ஓரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சுமி வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டா இல்லையா, அதனால நம்ம பெட்டு என்ன பண்ணா பிடிச்ச அவ்வளோ லெஃப்ட் ரைட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கான். அவளால என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து ஹீரோக்கு தான் கால் பண்ண, இதை பத்தி எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும், அதுவும் வந்து பஞ்சாயத்து தலைவரோட வீட்டில் தான் வந்துட்டு அது இருக்குன்றது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அம்மா, ஆமா அவன் என்ன ஒரு டார்ச்சர் பண்றான், இவன் என்ன ஒரு டார்ச்சர் பண்றான், அவன் என்னன்னா என்கிட்ட இவ்வளவு காசு கேட்கறான், நான் சொன்ன வேலைக்கே செய்யறதுக்கு இவ்வளவு காசு கேட்கறான் அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே அதுக்கு பெட்டு என்ன சொல்றானா, அம்மா நீ கவலையே படாத, இப்ப ரெண்டு பேரோட பிரச்சனையும் நான் ஈஸியா சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் தான் எல்லா ஒன்றையும் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னு பார்த்தா, மீ தான் வந்து இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. இதை பேர் பெட்டும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் ஹீரோவோட லேண்ட் பத்திரத்தை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதனால அதை நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோ கிட்ட உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், இதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்காக நல்லது பண்ணுறதுக்கு பார்க்குறேன்னு நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்குறா. இதை பேர் உனக்கு ஒன்று அவன் கிடைக்கணும், இல்லைன்னா எனக்கு கிடைக்கணும், நம்ம ரெண்டு பேருமே எப்படியாவது ட்ரை பண்ணி அவனை அடையிறதுக்கு பார்ப்போம், ஆனால் ஜானுக்கு மட்டும் அவன் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவளை முடிய பிடிச்சி ஆட்ட ஆட்டின ஆட்டுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே ஏமாத்தலாம்னு நினைச்சிருப்ப, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ செஞ்சே ஆகணும், இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்ட போல, நான் உன்னோட வீடியோவை வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது தான் வீடியோ எடுத்திருக்காங்க, அதில் இவனோட மூஞ்சை மட்டும் மறைச்சிட்டு இவளை வந்துட்டு போட்டு விட்டுடலாம் அப்படின்றது தான் இவனோட பிளானு. இதை சொல்லி சொல்லியே தான் இவளை பயமுறுத்திட்டு இருக்கான். உடனே இவன் என்னை மன்னிச்சிட்டு தயவு செஞ்சு நான் கண்டிப்பாகவே வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இது பாருமா, நம்ம ரெண்டு பேரோட லைஃப் வந்து லவ்ல ஸ்டார்ட் ஆகல, நம்ம ரெண்டு பேரோட லைஃப் வந்து கான்ட்ராக்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இந்த கான்ட்ராக்ட் இதுக்கு மேல செல்லுபடியே ஆகாது, ஏன் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே ஏந்துட்டேன், அதனால நானும் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுறேன், நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. எதுக்காக நீ இப்ப இப்படி எல்லாம் பேசுற, நீ என்ன நினைச்சுக்கிட்ட, இந்த கான்ட்ராக்டால மட்டும்தான் நான் உன் கூட இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டியா? கிடையவே கிடையாது. அதையும் மீறி நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு ஃபீலிங் இருக்கு, அது இல்லைன்னு நீ சொல்ல வரியா? கண்டிப்பா இப்போதைக்கு இதை பத்தி எதுவுமே நீ பேசாத, நான் உன் கூட இருக்கிறதுக்கு காரணம் அது கிடையாது, அதனால இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம முடிப்போம், உனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா டைலாக்கா பேசி ஹீரோவை சமாதானப்படுத்திடுறா. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு மே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதுபடியே ஹீரோயினுக்கு கெஸ் கொடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அப்படியே ஒரு ஆத்திரம் பிச்சுக்கிட்டு வருது ஹீரோயின் மேல. ஹீரோ வந்து எங்க போறான் அப்படின்னு பார்த்தா, பெட்டுக்கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் இவன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கே வந்துட்டான், நான் போய் பேசிட்டு வரேன், எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஜான் தான் கடைசி நேரத்துல கூட, அண்ணா கன்ஃபார்மா நீங்க போய் கேட்க தான் போறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இப்போதைக்கு ஒர்க்கர்ஸை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், நம்மளோட மான மரியாதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சமும் டைம் இல்லடா அப்படின்னு சொல்றான். அங்க போன உடனே ரெண்டு பேரும் அம்மாவும் பையனும் மாறி மாறி இவங்க ரெண்டு பேரையும் செமையா கலாச்சிட்டு இருக்காங்க. என்னங்கடா தட்டு கிட்ட எதுவுமே இல்லாம பிச்சை எடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறான் பெட்டு. ஹீரோக்கு எதுவுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரே வார்த்தை என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த லேண்ட வந்துட்டு என்கிட்டயே வித்துருங்க, உங்களுக்கு என்ன காசு வேணுமோ கொடுங்க அப்படின்ன உடனே ரொம்ப சிம்பிளா, அவ்வளவுதானே, எனக்கு வந்து 500 மில்லியன் நீ கொடுத்துரு, நான் கண்டிப்பா உனக்கு வித்துறேன். அந்த சைனாக்காரன் வந்துட்டு எனக்கு 400 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனா நினைக்கின்றதுனாலதான் நான் வந்துட்டு 100 மில்லியன் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்கறேன். ஏன் தெரியுமா, என்னதான் இருந்தாலும் இது நீ இல்ல, நீ என்கிட்ட தோத்துட்ட அப்படின்னா அதுக்கு இதுதானே வந்துட்டு சாட்சி, அதனால எனக்கு 500 மில்லியன் நீ கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அது என்னோட இடம், என்னோட இடத்தையே வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு ரேட்டு கேக்குறீங்களே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும் போது, அப்படின்னா அப்படியே இங்க இருந்து எழுந்து போயிடு அப்படின்னு சொல்றான் பெட்டு. இதுக்கு மேல உன்னோட இஷ்டம்ப்பா, நான் இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஒரு வாரம் உனக்கு டைம், அந்த ஒரு வாரத்துக்குள்ள உன்னால ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நான் சைனாக்காரன் கிட்ட சொல்லி வெயிட் பண்ண சொல்றேன். அதுக்கு மேலேயும் என்னால முடியலன்னா கண்டிப்பா நான் அவனுக்கு வித்துருவேன். ஹீரோ போன பிறகு அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவன் காசை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டா என்னமா பண்றது அப்படின்னு கேக்குறான். அவன் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லடா. ஏன் தெரியுமா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவனை தோக்கடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம 100 மில்லியன் எக்ஸ்ட்ராவும் எனக்கு காசு கிடைக்க போகுது. சைனாக்காரனாவது ஜப்பான்காரனாவது எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். எவன் காசு அதிகமா கொடுக்குறானோ அவனுக்கு விற்க போறேன். ரொம்ப சிம்பிள் தான், பிசினஸா மட்டும்தான் பாக்கணும், வேற எந்த விதமாவும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். சுமி நடு ரோட்ல நின்னுக்கிட்டு லிப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா யார் வரானா, அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் அங்க வரான். வந்த உடனே வா அப்படின்னு பாத்துக்கிட்டேதான் ஜொல்லு விட்டுக்கிட்டே வரான். ஐயோ இந்த வெயில நிக்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறாரு. ஒண்ணுல என்னோட கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீங்க வந்துட்டு எனக்கு லிப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னும் போது, ஐயோ லிப்ட் என்னங்க, எல்லாமே தரேங்க உங்களுக்காக, என்ன வேணா நான் தருவேன். இந்த காரை இவன் பொறுமையா ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வருவான், அது வரைக்கும் நீங்க வந்து என்னோட வீட்டுல வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னும் போது, ஆமாங்க ரொம்ப நல்ல போச்சு, நான் கூட வெயிலே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே உடனே கூடியே போயிடுறா. ஹீரோக்காக பெண்ணும் நம்ம ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்க்கு மீ வந்துட்டு செம்மையா காண்டா வந்து பேசுறா. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஆனா உன்னால அவனுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல. நீ அதுக்கப்புறம் பெரிய பெரிய பேலஸ் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சுக்கிட்டு என்ன யூஸ், ஒண்ணுமே யூஸ் இல்ல. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதா ஏதாவது ஒரு வகையில, எந்த வகையிலுமே நீ ஹெல்ப் பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து வெறும் உனக்கு வந்து இருந்த கடனை எல்லாத்தையும் கட்டி அடைக்கிறதுக்காக மட்டும்தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, நீ அவனை வந்துட்டு கொஞ்சமும் விரும்பவே இல்லை, அவன் மேல உனக்கு காதல் கிடையாது, ஒரு சின்ன அக்கறை கூட கிடையாது, அவ்வளவு கேவலமானவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன கண்ணா அப்படின்னானு திட்டி விட்டுறா. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, எனக்கு எப்படி தெரியுமா, ஏன்னா நீ நினைக்கிறத விட அவனும் நானும் க்ளோஸ், அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது, கண்டிப்பா அவனுக்கு என்ன இருந்தாலும் சரி நான் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசா டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரோயோட கார் வந்த உடனே இவ ஃபர்ஸ்ட் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 500 மில்லியனுக்கு எங்க போறது, சான்ஸே கிடையாது, இவ்வளவு பணத்தை இப்ப ரெடி பண்ணவே முடியாது, இவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க அத்தைக்கு போன் பண்ணி கேக்குறா, ஏதாவது சான்ஸ் இருக்கா நம்ம ரெடி பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு ஆளை விட்டுட்டு, இவ்வளவு காசெல்லாம் நம்ம கம்பெனில இருந்து எடுத்து கொடுத்தா நம்ம கம்பெனி ஆல்ரெடி வந்துட்டு கடன்லதான் இருக்கு, டோட்டலாவே திவாலாயிடு நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்க திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டேயே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி என்னாலையுமே ரெடி பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், அந்த வழியை நானும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றான். இங்க வந்து பார்த்தா ஊர் தலைவர் வந்துட்டு ஜாலியா கடையில போட்டுட்டு இருக்காரு சுமி கிட்ட. சுமியை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே சுமிக்கு முத்தம் கொடுக்கலான்னு ஊன்னு போறாரு. ஒரே அடியா அவருக்கு ஊ ஆயிடுது. அங்க அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்துடுறா. அவ்வளவுதான், அப்படியே பதட்டம் ஆயிடுறாரு அவரு. இல்லம்மா எங்களுக்கு கண்ணுல தூசி வந்துடுச்சு, அதுதான் வந்துட்டு நான் ஊதி விட்டுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடும் போது, இல்ல தனியா கூப்பிட்டு போய் பேசுறா, என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை, அவளை எதுக்கு இங்க உள்ள சேர்த்து வச்சிட்டு இருக்க, அவ யாருன்னு தெரியும், அவ ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம ஹீரோவை ஏமாத்திட்டு அவளோட தம்பி கூடயே போய் இருக்கிறா அப்படின்னு உடனே, என்னமா நீ சொல்ற அப்படின்னு சொல்லி இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பெட்டு தான் அமிச்சிருக்கான் அப்படின்ற டவுட் இப்ப இவருக்கு வந்துருச்சு. மறுபடியும் உள்ள அவர் போறாரு. அப்ப அவ வந்து ஒயின் கிளாஸை எடுத்து நீட்டுறா. இவருக்கு வந்து டவுட் ஆயிடுது. டவுட் ஆன உடனே இந்த ஒயினை நீ குடி அப்படின்னு சொல்லி இவள வந்து ரொம்ப கம்பல் பண்றாரு. நீங்க என்ன என்னைய டவுட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஏமா ஏன் எதுவுமே நீ ஊத்துல இதுல அப்படின்னா கண்டிப்பா நீ குடிக்கலாமே, இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் என்னோட ஒயினை நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவளுமே அதை வாங்கி குடிச்சிடுறா. இதை பாரு, இதை நீ குடிச்சாலுமே எனக்கு வந்து உன் மேல நம்பிக்கை இல்லை, அதனால நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்றத கரெக்டா என்கிட்ட சொல்லு அப்படின்னு இவர் கேக்குறாரு. உடனே அதுக்கு அவ என்ன சொல்றானா, சரி ஓகே நீயே இவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கும் போது நானுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும், பெட்டோட அப்பாக்கும்
நம்ம ஹீரோக்கும் இருக்க அக்ரிமெண்ட்டை வந்துட்டு நீ தான் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை நீ என்கிட்ட கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கி அவன்கிட்ட காசு வாங்குவேன். அந்த காசில் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம். இதுதான் என்னோட பிளான். நீயா போன அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பிம் கேட்டுரா. இப்போ பிம்முக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட தான் அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. உடனே இவன் என்ன சொல்றான்னா, நீ சொல்றது எல்லாம் உண்மைன்னு நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்கும் போது, உன்னை நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லு, அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான் கேவன் சும்மா இருப்பானா? வயசு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு பண்ற வேலையை பாரு. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஏதோ யோசித்துக்கிட்டு ஹீரோ தொட்டு தொட்டு பார்த்துட்டு எழுந்து அங்க இருந்து கிளம்பி எங்கேயோ போயிடுறா. ஹீரோ காலையில எழுந்து வந்த உடனே ஹீரோயின் தான் தேடுறான். அப்ப வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றான்னா, காலையிலயே போனாங்க, அதோட எங்க போனாங்க என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. இங்க தோட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பெட்டு வந்துட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு ஆனா ரெண்டே நாள்ல வந்துட்டு எல்லாரையும் காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பெட்டு வந்துட்டு என்ன பண்றான்னா, ஜாமை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். இது எல்லாமே இப்பதான் ஹீரோக்கு தெரிஞ்சு அங்க வரான். ஹீரோவுமே நேரம் துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு பெட்டோட தலைய வண்டியை வச்சிடறான். இது பாரு, ஒரு வாரம் டைம் கொடுத்த, ரெண்டு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு வந்து பிரச்சனை பண்ற அப்படின்னு கேட்கும் போது, உன்கிட்டயே தான் நான் நிலத்தை விற்கணும்ட்டு எனக்கு எதுனா நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா என்ன, நான் யாருக்கிட்ட வேணாலும் விற்பேன்டா, எனக்கு எங்க காசு அதிகமா கிடைக்குதோ அங்கதான் விற்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ற, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, எனக்கு பணம்லாம் தேவை கிடையாது, எனக்கு உன்கிட்ட விற்க பிடிக்கல, எனக்கு நீங்க இருந்து கிளம்பினா போதும், எனக்கு அதான் வேணும், புரியுதா அப்படின்னு சொல்லி மக்களா பேசிட்டு அங்க இருந்து அவன் டைம் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். மே வந்து ஹீரோ கிட்ட பயங்கர ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவ வேணும்னு என்ன பண்றானா, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன், உன் பிரச்சனைன்றது எப்போ, ஆனா எங்க உன்னோட பொண்டாட்டி, அவ எங்க போனா, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கே, அவ வந்துட்டு எது பத்தினா கவலைப்பட்டாளா, அவளுக்கு அவ்வளவு பெரிய பேலஸ் இருக்கு, அவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு, அவ வந்து காசை ரெடி பண்ணணும் அப்படின்னா எப்படினாலும் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவ நினைக்கல, அவ உன்னை லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ நல்லா இப்பதான் சான்ஸ்னு மூட்டி என்ன நடந்திருக்கு எனக்கு காடு மாதிரி இருந்த இடத்த இவ்வளோ அளவு நம்மளால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா மறுபடியும் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒர்க்கர்ஸோட ஹெல்ப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மீட்டிங்க்கு வர சொல்றான். சடனா ஹீரோயின் வந்து பஞ்சாயத்து தலைவரை பாக்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அவர் எங்க வைக்கிறாரு, அவரோட லாக்கர் நம்பர் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சுமி கொஞ்சமா கதையை திறந்து எல்லாத்தையும் கிளியரா பாத்துடுறாரு. இவர் கீழே போனோம், நீ எதுக்குமா என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் உங்களை பார்க்க வரல, உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கேன், முக்கியமான வேலை இருக்கு எனக்கு அவ கூட அப்படின்னு ஒன்னு. ஓ அப்படியா, சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா வந்து பெண்மங்க வரா. பெண் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பிளான் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, வேணும்னு இவரை வந்து குழப்பணுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வீட்டுல. என்ன பார்ட்டி அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா நம்ம ஹீரோட நிலம் போறதா இருந்தது இல்லையா, அதனால அதை எல்லாரையும் நாங்க மீட்டி எடுத்துட்டோம். அது எப்படி எடுத்தோம் அப்படின்னா, அவங்க திருடிட்டு போனது ஒரிஜினல் காப்பியே கிடையாது, டூப்ளிகேட் காப்பி. அவங்கள நம்ப வைக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாளுமே நாங்க சும்மா இருந்தோம். இப்ப வந்து எல்லாருக்கும் உண்மையை சொல்லலாம் இருக்கும், அதனாலதான் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு நீ தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுல என்னக்கா இருக்குன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்னென்னலாம் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. இவனோட மூஞ்சி எல்லாம் அப்படியே மாறி போயிடுது, என்னடா இது, அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அவசர அவசரமா ஓடி போய் என்ன பண்றானா, அந்த காப்பியை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு டிராவ் ஓபன் பண்ணி அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறான். எடுத்த உடனே எப்பயுமே என்ன பண்றானா, அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள வரான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, சாதாரணமா லாக் இல்ல
இல்லாத ஒரு டிரால வச்சு மூடிடுறான். அப்பா என்னப்பா பண்றீங்க, அவங்க முத முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்க வந்து இங்க ரூம்க்கு வந்துட்டீங்கன்னா எப்படி, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி இப்ப கூட்டிட்டு போயிடுறா வெளியில. எங்கம்மா அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லும் போது, அது ஒண்ணும் இல்ல அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, நான் உங்களுக்கும் சேர்த்து காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. கரெக்டா அவரை டாக்குமெண்ட் வைக்கிற நேரத்துக்கு தானே பெண் உள்ள போடா, அதனால எங்க இருக்குன்றத ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிடுறா. ஹீரோயினுமே எடுத்து அதை பாக்குறா. கரெக்டா எடுத்து பாக்குற நேரத்துக்கு சும்மி உள்ள வந்துடுறா. ஹீரோயின் கிட்ட இருந்து வேக வேகமா அந்த டாக்குமெண்ட் புடிங்கிற. ஹீரோயினும் எப்படியாவது வெளியில ஓடிடலாம் அப்படின்னு பாக்குறா. சுமி கத்துன கத்துக்கு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு, அப்பனா நீ டாக்குமெண்ட் திருடதான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்துறான். சுமி கையில இருக்க டாக்குமெண்ட்டையும் எடுக்கணும் புடுங்கிறான். புடுங்கின உடனே, இதுக்கு மேல உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன், உங்க ரெண்டு பேருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெண் என்ன பண்றானா, எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வெளியில ஓடிடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஒரு பஜார்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, அதனால அவனுங்க தேடி வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுறானுங்க. இவ சுமி என்ன கேக்குறானா, சரி சரி அக்ரிமெண்ட் தாங்க, நான் போயிட்டு பேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு கேட்கும் போது, இதுக்கு மேலே நான் உன்னை நம்புறதா எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை, அதனால ஏன் அவன் கூட வருவான் அப்படின்னு ஒன்னு, சரி அனுப்பி வை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒத்துக்கிறா. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு சுமியும் அதுக்கப்புறம் அவரோட வேலைக்காரனும் கூடியே போறாங்க. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவன் ரொம்ப மோட்டிவேட்டடா பேசிக்கிட்டு இருக்கான். ஒண்ணும் இல்லாம காடு மாதிரி இருந்த இடத்த இவ்வளவு நம்மளால பண்ண முடிச்சதுன்னா, மறுபடியும் அதை நம்மளால உருவாக்க முடியும், இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நீங்க எல்லாரும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தா போதும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கண்டிப்பா இருப்போம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து மே கிட்ட ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் பாக்குறான், இன்னமும் ஹீரோயின் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. எங்கதான் போனா ஜான், இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கும் போது, இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க நம்ம பெண்ணும் ஹீரோயினும் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் என்னடா எங்க போயிட்டு வராங்க அப்படின்னு பாக்குறான். ஹீரோயின் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. என்னது இது அப்படின்னு கேட்கும் போது, நீயே திறந்து பாரு அப்படின்னு சொல்றான். உடனே அவனுமே ஆசையா திறந்து பாக்குறான். பார்த்தா உண்மையாவே அவங்க அப்பா வந்து இவன் பேர்ல எழுதி வச்ச டாக்குமெண்ட் தான் அது. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே நிக்கிறாங்க. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.